அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சேர்மன் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற மூத்த மருத்துவர்களுக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை. மருத்துவர் செவிலியர் மற்றும் மருத்துவ சாரா பணியாளர்கள், ஏற்கனவே நம்ம 16ஆம் தேதி இந்திய அளவில் இந்த கேம்பெயின் தொடங்கிது. அன்றைய தினம் நம்ம தமிழ்நாட்டில் மாநில முதலமைச்சர் மதுரையில் இதை தொடங்கினார்கள். அன்றைய தினம் நம்ம 2 தனியார் மருத்துவமனைக்கு கொடுத்தோம். படிப்படியாக நம்ம வந்து அன்றைய தினமே மண்ணு சுகாதாரத்துறை அமைச்சரும் டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நம்ம வந்து ஒன்ஸ் அரசில் செட்டில் ஆனவுடனே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே 1000க்கு மேற்பட்ட பணியாளர் இருக்கிறதுனால இன்றைய தினம் இங்கேயே வேக்சினேஷன் இல்லைன்னா இவங்க அரசு போடும் மையத்துக்கு வந்து வேக்சினேஷன் செய்யக்கூடிய நிலைமை இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இங்கே. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காவேரி மருத்துவமனை போன்ற மருத்துவமனையில் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே இதுவும் வந்து ஒரு கோவிட் நம்மளோட இருக்கிற தமிழ்நாட்டில் 603 மருத்துவமனைகள் வந்து கோவிடை நேரடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அரசில் பெரும்பாலான ட்ரீட்மெண்ட் நடந்தால் கூட சிம்ஸ் போன்ற மருத்துவமனைகள் நிறைய கேசஸ் அவரே சொன்ன மாதிரி 3500க்கு மேற்பட்ட கேசஸை ட்ரீட் பண்ணி பலர் எப்படி அரசில் அவங்களுக்கே வந்து போயிருக்கோ பலர் கூட இந்த கொரோனா வாரியர்ஸ்னு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு படிப்படியாக நேற்றைய தினம் சொன்ன மாதிரி நமக்கு 3126 முதல் நாள் இருந்தது, அடுத்த நாள் 3080, அதுக்கு அடுத்த நாள் 10856, ஆக மொத்தம் 16462. இது 166 சைட்டுன்னு சொன்னால் கூட செஷன்ஸ் நிறைய பேருக்கு அந்த ஆஸ்பெக்டும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். தட் ஒரே இடத்தில் 2 செஷனும் நடத்தலாம். அந்த மாதிரி உள்ள ஃப்ளெக்சிபிலிட்டியோட இது ஒரு மருத்துவமனைக்கு மட்டும், இங்கே இருக்கிற மருத்துவமனை முடிந்தால் மற்ற இடத்துக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2 டேஸில் இருக்கக்கூடிய பண்டிகை எல்லாம் நாள் முடிந்ததுனால் தொடர்ந்து நமக்கு இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேபிள் ட்ரெண்ட் இருக்கும். இது வந்து ஒரு இலக்கு நோக்கிய திட்டம் அல்லன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க. இதே நேரத்தில் நம்ம இந்த கோவிஷீல்டாக இருக்கட்டும், கோவேக்சினாக இருக்கட்டும், முகக்கவசம் போடுறது, தள்ளி நிற்கிறது போன்ற மற்ற பழக்க வழக்கங்களை தொடர்ந்து நம்ம செயல்படுத்தணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். மீண்டும் சிம்ஸ் மருத்துவமனைக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். தொடர்ந்து அவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன், இது மட்டும் இல்லாமல் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற திட்டங்கள்லையும் மிக சிறப்பாக அவங்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். டோட்டல் நம்பர் வந்து ஐ திங்க் அது 1700 இருக்காங்க. படிப்படியாக போடுவாங்க. ஆமாம், இங்கே வந்து ஒரு 500 டோசஸ் இப்போ கொடுத்துருக்கோம். டிபெண்டிங் ஆன் யூட்டிலைசேஷன் தே வில் கெட் மோர் டோசஸ். அப்பல்லோ மருத்துவமனைக்கு பார்த்தா ஏதாவது 12,000 டோசேஜ் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற ஒட்டுமொத்தமாகவே வந்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுக்கு ஏதாவது 18,000 டோசேஜ் தான் இருக்குது. பதிவு செஞ்சிருக்காங்க அவங்க. அப்போலோ மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசியில் நிறைய பேர் இருக்காங்கன்னு பதிவு செஞ்சுருக்காங்க. பட் அன்றைய தினம் கேள்வி கேட்கும்போது கூட 250 டோஸ் தான் கொடுத்தாங்க. இப்போ நம்ம கொடுக்கும்போது டோஸ் வந்து 1 வயல் கோவிஷீல்டு பொறுத்தவரை 10. ஸோ தனியார் மருத்துவமனைக்கும் கம்மியான வயல் தான் கொடுக்கணும். பதிவு வந்து இவங்க பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஹெச்சில் 6000 பேர் போல் பதிவு பண்ணியிருக்காங்க. பட் கொடுக்கும் வயல்கள் அவங்களோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனுக்கு தான் அந்த மாதிரி முதல் கட்டமாக அப்போலோக்கு 250 கொடுத்தோம். 10,000 நீங்கள் சொல்கிற மாதிரி 12,000 கொடுத்து 12,000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 489,000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்த வயல்கள் 5,56,500. நாளைக்கு வர இருக்கிற வயல்கள் 5,08,500. அது வந்து கோவிஷீல்டு வர இருக்கிறது. ஸோ அதுலேருந்து நம்ம பிரித்து அவங்க பதிவு பண்ணுறதை வச்சு நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோங்கிற எண்ணம் வேண்டாம். யூட்டிலைசேஷன் பொறுத்து இருக்குது. அந்த யூட்டிலைசேஷன் இன்னொன்று நான் தெளிவுபட கடமைப்படுத்தலைங்க. கோவிட் வேக்சின் பொறுத்தவரை அரசு தனியார் ஆர்மின்னு பாரபட்சம் இல்லை. நுண்கிருமி வந்து அரசுக்கு முன்னுரிமை கொடுத்தோம். 166 சென்டரில் மெயினாக கொடுத்தோம். மற்ற தனியாருக்கும் கொடுக்கணும், ஆர்மிக்கும் தனியாக கொடுத்துருக்கோம். அவங்க நேரடியாக ரிப்போர்ட்டை கொடுக்கணும். நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம், ரிப்போர்ட் டைரெக்டாக அனுப்புகிறாங்க. கோவிஷீல்டு வேஸ்டேஜ் பற்றின ஒரு கேள்வி வந்துருக்கு. ஆமாம், முதல் நாள்லயே வந்துட்டு நிறைய வேஸ்டேஜ் ஆச்சுன்னா இப்போதைய நிலைமை எப்படி இருக்கு? அந்த வேஸ்டேஜ் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை? இல்லை, அந்த பத்திரிகை செய்தியில் இன்கரெக்ட் செய்தி இல்லைங்க. பட் அதை கூட்டி போட்டிருக்காங்க. நாங்கள் 2 நாளைக்கு செஷன் நடத்தினா 332. ஸோ 1க்கும் குறைவாக, 1 டோஸ்னால் 0.5 ml. 10 பேருக்கு போட்டோம், 80 பேருக்கு 80 பேர், 8 வயல் ஓப்பன் பண்ணுறோம், 79 பேர் வந்துட்டாங்க. 80வது ஆள் வரலங்கிறதுனால 0.5 ml வேஸ்ட் ஆச்சு. ஸோ 0.5 ml 292 ஒரு இடத்துல வேஸ்ட் ஆகலை.
அது 332 சைட்டில் 292 டோஸ் வேஸ்ட் ஆச்சு. அது வந்து நம்மளோட வேக்சினேஷன் பாலிசியிலே பர்மிட்டட். அதே நேரத்தில் சில கருத்துக்கள் வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு 1 டோஸை கூட நீங்கள் வேறு ஏதாவது வாலண்டியருக்கு பண்ணலாமேன்னு. தற்பொழுதுள்ள வரமுறையில் அது கிடையாது. இதை நாங்கள் இந்த கருத்தை வந்து மத்திய அரசுக்கு அனுப்புகிறோம். தட் இந்த மாதிரி ஒருத்த அரை டோஸ், தட் இஸ் ஒரு டோஸ் 0.5 ml, இதுதான் நீங்கள் இவ்வளோ சைட்ஸில் 2 நாள் கூட்டும்போது 292 பல்காக கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட குழந்தை இறப்பு விதம் 10 1000 10. ஸோ 1,000,000 குழந்தை பிறந்தனா இவ்வளோ பேர்னு நம்ம ஒரே கூட்டு கணக்கு பண்ணும்போது ஒரு டக்குன்னு ஏதோ இவ்வளோ பேர். ஸோ நேற்று கூட நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், ஒரு சைட்டில் 292 வேஸ்ட் ஆன மாதிரி. அப்படியே கிடையாதுங்க, ஒவ்வொரு சைட்டில் சில சைட்டில் 3 பேர், நம்ம 7 பேர் வந்துட்டாங்க, கடைசி வயலில் 10 இருக்குது, 7 பேர் வந்துட்டாங்க, 3 பேர் இல்லை. ஸோ இது நார்மலி ஓப்பன் வயல் பாலிசி இல்லாத வேக்சினில் அதை வந்து நம்ம தூக்கி போட வேண்டிய ஒரு கட்டாயம். பட் டெஃபினட்டாக அதையும் நாங்கள் வந்து பிளான் பண்ணி இன்னும் அப்படி வராதபடிக்கு அந்த கடைசி வயலில் இருக்கிற ஆள் இல்லைன்னா அவன் நாளைக்கு வர மாதிரியும் பண்ணுறோம். மாநிலங்களில் வாரத்தில் 4 நாள் 5 நாள் வரைக்கும் டோசிங் பண்ணுறாங்க, நம்ம இதில் 7 நாளும் பண்ணுறோம். இருந்தாலும் மூணாவது நேற்றைய தினம் வந்து 10,000 மேற்பட்ட டோசேஜ் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சார், எப்படி எஃபிஷியன்ட் பண்ணுறோம் சார்? இல்லை, நம்ம தமிழ்நாடு இது வந்து மத்திய அரசோட அறிவுரை வந்து 4 நாள் பண்ணினால் போதும். யூபி மாதிரி மாநிலங்கள் 2 நாள் தான் பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவில் 2 நாள் நிறுத்தினாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் முதல் நாள்லேருந்து சொல்லிகிட்ருக்கோங்க, மனு அமைச்சரும் சொல்லிகிட்ருக்காங்க, நம்ம எப்போவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் நாளே அந்த இலக்குங்கிற வார்த்தை வந்து சுகாதாரத்துறையில் நாங்கள் பயன்படுத்தலை. தேவைக்கேற்ப அவங்களுக்கு கருத்தடை திட்டத்திலையும் நம்ம அப்படி தான் 93 நம்ம முன்னதாரமாக இருந்தோம். இப்போ வில்லிங்னஸ் கேற்ப கொடுக்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்குன்னு தனி பொது சுகாதாரத்துறை நம்ம மாநிலத்தில் சில மாநிலங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த ருட்டீன் தடுப்பூசிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏஎன்எம் கிராம சுகாதார சேவையிலேயே அவங்க போடுறாங்க, நம்ம இந்த சைட்டில் இருக்கிறவங்க அங்கே போடுறதில்ல. அதனால் நாங்கள் வந்து அந்த வில்லிங்னஸ் என்ன கொடுத்துருக்கோம், நமக்கு இருக்கிறதே 166 சைட்டு, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது 35,000 ஆஸ்பத்திரி இன்க்ளூடிங் பெரிய 3,000 ஆஸ்பத்திரி அரசு கூட. ஸோ நமக்கு 166 சைட்னால நம்ம படிப்படியாக வில்லிங்னஸ் கேப், நம்ம பொங்கல் வெக்கேஷன் வந்தது. ஸோ நமக்கு அந்த மாதிரி கம்மியாகும் போது தொடர்ந்து நம்ம டார்டாய்ஸ் மாதிரி இருந்தால் கூட ஃபாஸ்ட் டார்டாய்ஸ் மாதிரி இருக்க விரும்புகிறோம் இல்லையா, நடுவில் 2 நாள் நிறுத்திட்டோம் அப்படின்னு. பட் இது மத்திய அரசும் அவ்வப்பொழுது நமக்கு கைடன்ஸ் கொடுப்போம். இந்த COVID-19 அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு டெலிஃபோன்ஸில் அந்த கால் டியூன் பண்ணாங்க, அது எல்லா மொழியிலும் வந்துட்டு இருக்கு. இப்போ வேக்சின் அவேர்னஸும் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மாத்திரம்தான் இருக்குது. நல்ல கருத்துங்க. நாங்கள் இன்னொரு ஆங்கிள் நான் சொல்கிறேங்க, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 1 டைரக்ட் கம்யூனிகேஷனாக ஒரு குரூப் இருக்காங்க செவிலியர்கள், எங்களுக்கு வந்து 2 நாளுக்கு அப்புறம் போட்டுக்கிறோம்னு சொன்னால் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறோம். ஒன்று. செகண்ட் என்னென்னா ஒப்பீனியன் லீடர்ஸ். இப்போ ஒப்பீனியன் லீடர்ஸ்னால் ஒருத்தர் இவர் மூத்தவர் மெயின் டாக்டர்ஸ் இங்கே 15 பேர் போட்டால் அவங்க வீடியோ பதிவு பண்ணுறோம். மூன்றாவது என்ன பண்ணுறோன்னா வாட்ஸ்அப்பில் சில சமயம் முழுமையான, நான் தவறான செய்தின்னு இல்லை, முழுமையான செய்தி வராத போது அந்த முழுமையான செய்தி. இந்த 3 நம்ம பண்றோம். பட் நீங்க சொல்ற கருத்து கரெக்ட்டுங்க, நாங்க டெஃபினெட்லி அந்த ஆங்கிள்லயும் முயற்சி பண்றோம். இப்போ வேக்சின் வந்து நெகட்டிவ் ரியாக்ஷன் நிறைய வந்துருக்கு, இந்த இன்ஜெக்ஷன் கண்டி பண்ண போறீங்களா இப்படி? தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 வேக்சின்லேயும் டச் வுட்னு சொல்லுவாங்க, அட்வர்ஸ் இம்பேக்ட் இது வரைக்கும் எதுவும் ரியாக்ஷன் நமக்கு வரல. ஓகே, கோவேக்சின்லேயும் எப்படி நம்ம கோவிஷீல்டுக்கு கொடுக்கக்கூடிய, இப்போ பாருங்கள் கோவேக்சினில் எந்த பாதிப்பு, கோவிஷீல்டுக்கு எந்த பாதிப்புன்னு சொல்கிறாங்க, அதை மட்டும் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி 2 பத்திரிகை தள்ளப்பட்டிருக்கோம். பட் நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாங்க, வில்லிங்னஸ் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த கோவி எந்த சைட்டில் கோவேக்சின் இருக்குது, வில்லிங் இருந்தால் நமக்கு வந்ததே 20,000 டோஸ் தான், அதுக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவர் வேண்டான்னு சொன்னால் அவருக்கு அந்த கோவேக்சின் கொடுக்கறதில்ல. பட் எந்த இது இவங்க கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சிமிலர் இது இருக்குது. கோவிஷீல்டு நாளைக்கு வர இருக்கிறதும் 5,08,500 கோவிஷீல்டு. ஸோ நாங்கள் இதை டைனாமிக்காக சுகாதாரத்தில் மட்டும் நேற்றைய தினம் இது வரைக்கும் உள்ளதை வச்சு நம்ம கிளைம் பண்ண முடியாது. நாங்கள் கூர்ந்து கவனித்திருக்கோம், இது வரைக்கும் நம்ம மாநிலத்தில் வட இந்தியா மாதிரி எந்த ஒரு சம்பவம் இல்லை. அதே நேரத்தில் நாங்கள் இந்த மாதிரி வயதானவருக்கு தான் பிபி எடுக்க சொல்கிறோம், அந்த மாதிரி அனைத்து இப்போ நான் போன இடத்துலையே அவங்க எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணாங்க சுகாதார செயலர்னு சொல்லி இது பண்ணல. ஸோ நானே ஒரு செயலில் சொன்னேன், இவ்வளோ டெஸ்ட் பண்ணுறதை காட்டினா தொலைக்காட்சியில் ஏதோ இல்லை சார், இதுதான் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.